अपकृत्य तम सततम तान अखिलात् प्रकाशे ரசசிய அகண்டத்துவம்ல பாதியில பாத்துட்டு இருக்கோம் அதுல ஒரே ஒரு ஒரு ஃபியூ சென்டென்சஸ் லாஸ்ட் ஆமா ஆஃப்டர் திஸ் காரிகா அதாவது 28th காரிகா ரத்யாதி ஜ்ஞான தாதாத்மியா தேவ யஸ்மாத் ரசோ பவேத் ரசசிய ஸ்வப்ரகாசத்துவம் அகண்டத்துவம் ச சித்யதி சோ அகண்டத்துவம் ஸ்வப்ரகாசத்துவம் ஸ்வப்ரகாசத்துவம் பார்த்தோம் அதுல வந்து இப்ப அகண்டத்துவம்க்கு சொல்றார் அபிநோபி சஹா பிரமாத்ரா வாசனோ यद्यपि रसः आत्मस्वरूपात् अभिन्नः चिन्मयश्चास्ति तथापि अनादि वासनामाध्यमेन संवलिता ज्ञानरूपेण प्रति भासिता ये रत्यादयः तत् विषयाः सन्ति तेभ्य तादम्य रूपेण अभिन्न रूपेण च ग्रहणं भवति रसस्य अर्थात् चिन्मय स्वरूपः आत्मस्वरूपात् अभिन्नो अपि रसः समाजिकै वासनोपतीत रत्यादि तादम्येन संस्कार विशेषेण काव्यानुभवसमये उपस्थिताः ये रत्यादयः तेभ्य अभेदः अस्ति अनेन रसस्य ज्ञानरूपता एवं स्ने रसेन सह रस्यादिनाम भेदत्वं स्पष्टं जातं ज्ञानं हि स्वयं प्रकाशमयं भवति अभेदकारणात् சோ எத்தியபி ரசஹா ஆத்மஸ்வரூபாத்து அபின்னஹ ஆத்மாவ காட்டிலும் ரசம்ங்கிறது வேறையா இல்ல சின்மயஹா அது சித் ஸ்வரூபமாகவும் இருக்கு ஆனாலும் அநாதி வாசனா மாத்தியமேன சம்பலிதாக ஞான ரூபேன பிரதிபாசிதாக இந்த ரதி முதலியவைகள்லாம் அநாதி வாசனா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சம்ஸ்கார விசேஷம் அநாதியா வந்துட்டே இருக்கக்கூடியது அதனுடன் சம்பலிதாக சேர்ந்ததான ஒரு ஞான ரூபம் அந்த ஞான ரூபத்துல பிரதிபாசிக்க கூடிய ஒரு அதாவது பிரதிபலிக்கிற அந்த ரத்தியாதி அதோட சேர்ந்துதானே இருக்கு இப்ப ஆத்மஸ்வரூபமும் ரசமும் ஒண்ணுன்னு சொன்னோம்னா ஆத்மஸ்வரூபத்துல உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாம் தெரியவே போறது இல்ல வேற ரசத்துல உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ரதி முதலியவைகள்லாம் தெரிஞ்சா கூட பார்ட்ஸ் மாதிரி இருந்தா கூட அந்த ரதியோடு சேர்ந்து இந்த ரசம்ங்கிறது ஒரு தாதாத்மஸ்வரூபேன இருக்கு அதுல வந்து இந்த தாதாத்மியம்னா இதுக்கும் அதுக்கும் ஒரே அபின்னம் தேர் இஸ் அ நான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரதி ஸ்தாயி பாவம் அண்ட் ஸ்ருங்கார ரசம் சரி ரச ரசஸ்ய அபின்ன ரூபேண ஏவ கிரகணம் தத்ர பவதி அர்த்தாத் சின்மயஸ்வரூபா ஆத்மஸ்வரூபாத் அபின்ன அபி ரசா ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டதா இல்ல ரசம் சாமாஜிகைஹி சஹிருதயம் யாரு பாக்குறானோ காவியத்தை காவியத்தை அனுபவிக்கிற சமயத்துல அந்த வாசனாவினால சம்ஸ்கார பலத்தினால ரதி முதலிய விஷயங்களோட ஒரு அபேதம் நான் டிஃபரன்ஸ் ஏற்படுறது இந்த ரசத்துக்கு சோ இப்ப என்ன எடுத்து ரதி இருக்கு ரசம் இருக்கு ஆத்மா இருக்கு மூணுமே இப்ப ஒன்னா வாசிக்கிறது அதனால அகண்டத்துவம்ங்கிற அந்த ஒரு பாயிண்ட வச்சுட்டு ஹி இஸ் பிரிங்கிங் இன் ஸ்வப்பிரகாசத்துவம் அண்ட் அகண்டத்துவம் சரியா அனேன ரசசிய ஞானஸ்வரூபதா ரசம்ங்கிறது ஒரு ஞான ரூபமா ஆயிடுறது அதனால ரசத்தோட கூட ரதி முதலியவைகளுக்கும் ஒரு அபேதம் ஆயிடுறது ஞானம் ஹி ஸ்வயம் பிரகாசமயம் பவதி அபேத காரணாத்து ஏன்னா அதான் சொன்னேன் ரதி ரசம் ஆத்மா ஏற்கனவே ரசானந்தமும் ஆத்மானந்தமும் ஒண்ணுன்னு சொன்னோம் இந்த ரதிகளை கொண்டு வந்து முன்னாடி காமிக்கிறச்சு இந்த ரசத்துக்கும் ரதிக்கும் ஒண்ணுங்கிறோம் அப்போ ஞானஸ்வரூபம்ங்கிற ஒரு பாயிண்ட வச்சுட்டு நம்ம இவைகள் எல்லாத்துக்கும் ஒரு அபேதத்தை சொல்றோம் சோ ரசோ அபி ஸ்வயம் பிரகாசமயஹா சித்தஹா ஜாதஹா சரியா இந்த இடத்துல வந்து நையாயிகன் வந்து ஞானத்துக்கு ஒரு ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபத்தை ஒத்துக்கல ஆமா அத ஆரம்பிக்கிறாரு இங்க பரந்து நையாயிகா பரந்து நையாயிகா ஞாயம் ஸ்வயம் பிரகாசமயம் பவதி இதி ந ஸ்வீகுரந்தி தே அனுவ்யவசாய மாத்யேன மாத்யமேன
प्रमाणितं ज्ञानमेव स्वीकुर्वन्ति परन्तु तेषामेव विचारो अपि निराधारः सिद्धान्तरहितश्च वर्तते तेषाम् उपरि आत्मानं स्वप्रकाशतरूपम् अङ्गीकुर्वतां वेदान्तिजनानां दण्डः पाठनीयः அனங்கீகுருவதாம் உபரி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அடுத்த லைன்ல வேதாந்தினா பாத்தனீயா தண்டஹ யார் யாரெல்லாம் வந்து ஞானத்தை இந்த இடத்துல ஞானசிய ஸ்வப்பிரகாசத்துவம் அனங்கீகுருவதாம்னு இருக்கு அந்த செக்ஷனுக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற அவங்க இதுல ரைட்டா சோ நையாயிகாலாம் என்ன ஒத்துக்கிறான்னா ஞானத்தை வந்து ஒரு அணுவியவசாயாத்மகம்ங்கிற அணுவியவசாயம்னா அது வந்து ஒரு ஏற்கனவே நடைமுறைக்கில்லை விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மனசுல எடுக்கிறது சோ சக்ஷுஸ் வந்து இத பாக்குறது ஒரு ஒரு புஸ்தகத்தை பாக்குறதுன்னா அகம் புஸ்தகம் பஷ்யாமிங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் புஸ்தகம் அகம் ஜானாமிங்கிறது அதுக்கு சோ முதல்ல புஸ்தகத்தை பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ஞான விஷயகமாக ஆகும் அதனால அது அணு வியவசாயம்னு சொல்றா நியாயிகாலாம் அப்படிதான் அதுக்கு ஞானத்துக்கு ஒரு பிரமாணமும் ஒத்துக்கிறான் ஆனால் தேஷாமேவ விசா ஏஷ தேஷாம் ஏஷகா விசாரஹா அப்ப இந்த ஒரு விசாரம்ங்கிறது ஒரு ஆதாரம் இல்லாத இருக்கு அதுக்கு ஒரு சிதாதாரம் இல்லை ஏன்னா விஸ்வநாதர் வந்து ஒரு வேதாந்திங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அவர் அதை பாக்குறார் அதனால தேஷாம் உபரி ஆத்மானம் ஸ்வப்பிரகாசதா ரூபம் அங்கீகுருவதாம் ஆத்மா ஆத்மாவிற்கு ஸ்வப்பிரகாசம்னு என்ன ஒரு ஸ்வப்பிரகாசத்துவம் இருக்கு ஆத்மாவுக்கு அப்படின்னு ஒப்புக்கொள்றவா இருக்காளே அவர்கள்லாம் வேதாந்திகள் அந்த வேதாந்திகளினுடைய தண்டகா பாத்தனீயாக ஒரு கோல் எடுத்து அடிக்கணும் அந்த நையாயிகனங்கிறார் அர்த்தாது நையாயிக்காக ஞானம் ஸ்வயம் பிரகாசமயம் ஸ்வயம் பிரகாசமயம் ந அங்கீகுருவந்தி வேதாந்தினஸ்ச ஞானம் பரமானந்த ஸ்வரூபம் பரம ஜ்ஞான ஸ்வரூபம் ச அங்கீகுருவந்தி சோ வேதாந்திகள் அந்த ஞானத்தை வந்து பரமானந்த ஸ்வரூபம் பரம ஜ்ஞான ஸ்வரூபம்னு ஒத்துக்கிறா வேதாந்தியினுடைய ஒரு மதம் தான் வந்து திருடமாயிடும் இருக்கும் அதை விட்டு தள்ளடம் ஆமா தேன தே நையாயிக்காக திருஸ்கரிஷ்யந்தி அவர் வேதாந்தினா தேஷு தண்டபாதனம் கரிஷ்யந்தி அணுவியவசாய ஞானத்திற்கு ஏதோ ஒரு மூன்றாவது ஞானம் அவசியமா இருக்குங்கிறார் இப்ப கடம் பஷ்யாமி அல்லது புஸ்தகம் பஷ்யாமிங்கிறச்சு புஸ்தகம் அகம் ஜானாமி அப்ப புஸ்தக ஞானம் மை வர்த்ததேங்கிறோம் அப்ப அந்த ஞானம் இந்த ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூன்றாவது ஞானம் மூன்றாவது ஒரு ஞானம் அந்த ஒரு ஞானம் இருக்குன்னு இப்படி வந்து நமக்கு தீர்க்கதரிசி போயிட்டே எண்ணிக்கையில போயிட்டே இருக்கும் அனந்த ஞான வியாபாரத்தை ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் முடியாது அதனால என்ன சொல்றார் அணுவியவசாய ஞானாய கசியச்சன திருத்தீய ஜானசிய ஆவசியகதா பவதி ஆமா திருத்தீய ஜானசிய ஞானாய ஞானாய புனக சதுர்த்த ஏவம் பிரகார பஞ்சம் ஏவம் பிரகார தீர்க்கதர வியாபாரத்வாது இந்த மாதிரி நீண்டு நீண்டு புடி போயிட்டே இருக்கும் அனந்த ஞான பரம்பராயாக சிருஷ்டிஹி பவிஷ்யதி அது ஒரு தொடர்ச்சியா அனந்த ஞானம் ஏற்பட்டுரும் தன்ன யுக்தி யுக்தம் அது நமக்கு வந்து பிராக்டிக்கலி இம்பாசிபிள் நடக்காது அனவஸ்தா தோஷா இதுக்குதான் அனவஸ்தா தோஷம்னு பேரு ஒரு இன்ஃபினிட் ப்ரொக்ரஷன்ல போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு அனவஸ்தா தோஷான்னு பேரு அதா பிரதம அனவஸ்தா தோஷ தமிழ்ல என்ன தமிழ்ல அனவஸ்தானா முடிவில்லாது அதா பிரதம ஜானேனைவ ஸ்வயம் பிரகாச ஜானம் அஸ்தி அதனால முதல் ஞானத்திலேயே பாக்கத்தோட ஸ்வயம் பிரகாசத்துவம் எடுத்துண்டாதான் நமக்கு இந்த அனவஸ்தா தோஷத்தை விளக்க முடியும் அந்த தோஷம் இல்லாமல் இருக்கும்
इति न्याय अनुसारं वेदांतिनः नैयायिकानाम् उपरि दण्डपातं कुर्वन्ति इति भावः सो तादात्म्यादेव अस्य अखण्डत्वम् नेक्स्ट पेज सो तादात्म्यादेव अस्य अखण्डत्वम்ங்கறச்சே இந்த இடத்துல வந்து தாதாத்மியம் ரதி சொன்னே ரதி ரசம் அண்ட் தென் ஆத்மா இந்த ஒரு எல்லாமே அபேத ரூபமாக இருக்கிறதுனால முதல்ல ரத்தியாதயா பிரதமம் ஏகைகஷா பிரதீயமான முதல்ல ரதி முதலியவைகள் ஒவ்வொன்றாக தெரிகிறது அதுக்கப்புறம் சர்வேபி ஏகைபூதாக ஸ்புரந்தா ஏவ எல்லாம் அப்படியே ஒன்னா கலந்து சேர்ந்து மாதிரி எழுறது அந்த இடத்துல ரசதாம் ஆபத்தியந்தே ரசமாக ஆகிறது ஆகையினால என்ன சொல்லியிருக்குன்னா ததுக்தம் விபாவா அனுபவச்ச சாத்விகா விபச்சாரிணகா பிரதீயமான பிரதமம் கண்டசோ யான் அன்யத் கண்டதாம் யாந்தி அகண்டதாம் சோ விபாவ அனுபவ சாத்விக வியபிச்சாரி பாவங்கள் ஆர் சஞ்சாரி பாவங்கள் இந்த நாலு பாவங்களுமே பிரதீயமானாக தெரியறது நமக்கு தெரியறச்ச என்னது முதல்ல கண்டசா தெரியறது கண்டசானா பார்ட் பார்ட்டா தெரியறது நமக்கு ஏன்னா இனிமேதான் அவர் வந்து இதுல இருந்து ஹி வில் டிரான்சிஷன் இன்டு வாட் இஸ் விபாவம் வாட் இஸ் அனுபவம் ஒவ்வொன்னும் நாயகன் நாயிகா தனித்தனி ஆமா விபாவ அனுபவ அப்படித்தானே அப்படின்னு முதல்ல கண்டசா பிரதீயமான கண்டசா தனித்தனியாக நமக்கு தெரியறச்சே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறது அகண்டதாம் யாந்தி அப்படியே ஒரு பார்ட்லெஸ்ஸா நமக்கு வந்து ஒரு ரசத்தை கொடுத்து விடுறது அவைகள் பரமார்த்தாது அகண்டஹா ஏவ அயம் வேதாந்த பிரசித்த பிரம்ம தத்துவவத் வேதிதவ்யஹ இது டெக்ஸ்ட்ல இருக்குது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கீழே பாராகிராஃப் படிங்க அர்த்தாத் தாதாத்மிய ஞானேன சக தாதாம்ய சம்பந்த காரண சம்பந்த காரணே காரணாதேவ ரசக அகண்டோ பவதி அத்ரேயம் பிரக்ரியா प्रक्रिया भवति सर्वप्रथमं एकैकशः रसः रत्यादयः प्रतीयन्ते ततः भावनावलम्ब माध्येन सहृदय जनानां हृदयेषु रसरूपे परिणतो भूत्वा एकाकाररूपेण प्रविशन्ति अर्थात् विभावानुभाव सात्विकभावाः तथा सञ्चारिभावाः अपि सर्वप्रथमं पृथक् पृथक् रूपेण खण्डशः प्रतीयन्ते ततः शनै शनै सहृदय हृदयेषु आस्वाद्य रूपतां संप्राप्य अखंड रस रूपे प्राप्यते एष एव अखंड स्वरूपः रसः यथार्थ रूपे वेदांत शास्त्रे प्रसिद्ध ब्रह्मवत् अखंड आह्लाद स्वरूप पश्यच अस्ति रस्यादिमाध्यमेन सहृदय हृदयेषु प्रविष्टः रसः एव यथार्थतया वेदान्तशास्त्रे वेदान्तिनः ब्रह्मतत्त्वं यद्रूपेण वर्णनं कुर्वन्ति स्वीकुर्वन्ति च ததை அஸ்தி மொல்ல மொல்ல நமக்கு வந்து சஹிருதயனோட ஹிருதயத்துல ஒவ்வொன்னும் தனித்தனியா பிரித்தக் பிரித்தக் ரூபேணா பிரதீயந்து அதுக்கப்புறம் சஹிருதயனோட ஹிருதயத்துல அஸ்வாத்ய ரூபத்தாம் சம்பிராப்திய ஒரு அனுபவிக்க கூடிய ஒரு தன்மையை அடைந்து அகண்ட ரச ரூபமாக மாறுகிறது அந்த அகண்ட ரச ரூபத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அது வந்து யதார்த்த ரூபே வேதாந்த சாஸ்திரத்துல பிரசித்தமான ஒரு பிரம்ம தத்துவத்தை போல அகண்டா அதுக்கு பார்ட்ஸ் இல்ல ஆஹ்லாத ஸ்வரூபா ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கு அர்த்தாத் பூர்வம் ரத்தியாதி மாத்தியமேன ரதி முதலிய வழிகள்னால் சஹிருதயனுடைய ஹிருதயத்துல பிரவிஷ்டா உள்ள நுழைந்த ரசமானது வேதாந்திகள் சொல்லக்கூடிய ஒரு பிரம்ம தத்துவம் எந்த ஒரு ரூபத்துல வர்ணனம் பண்றாளோ அதே ரூபத்தை எடுத்துக்கிறது எடுத்துக்கிறது எடுத்துக்கிறது
இப்போ இந்த விபாவ அனுபவ சாத்விக வியபிச்சாரின்னு தனித்தனியா சொல்லக்கூடியது இருக்கே, இத வந்து இப்ப ஒவ்வொன்னா விவரிக்க போறார் அடுத்த லெசன்ல. நீங்க பாத்தீங்க அதுல வந்து ஹி வில் ஸ்டார்ட் வித் விபாவத்தினுடைய லட்சணம் 13.3 இருக்கு உங்க மெட்டீரியல்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ஹி ஸ்டார்ட்ஸ் வித் விபாவ விபாவத்தினுடைய லட்சணத்துக்கு ஆரம்பிக்கிறார். அத கேதே விபாவ அனுபவ விபிச்சாரிணா இத்தியபேக்ஷாயாம் விபாவம் ஆக ரத்தியாதி உத்போதகாக நுட்டு ஆரம்பிக்கிறார். ஆஸ்வாதயோக்யதாம் நயந்தி இதி விபாவக காவியஸ்ய படேன ஸ்ரவணேன தர்ஷனேன வா சஹ்ருதயானாம் ஹ்ருதி ஸ்திதா ஸ்தாயி பாவக யை விபா முன்னாடி ஒரு ஆஸ்வாதம் பண்றதுக்கு ஒரு யோக்கியத்தையை கொடுக்கற மாதிரி இருக்கிறதுக்காம் விபாவம்னு சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ரொம்ப வீரனா இருக்கிறவன் எப்ப பார்த்தாலும் கோபத்தையே காமிச்சுட்டு இருக்கிறவன் எக்ஸ்பிரஸ் பண்றவன்ட்ட நமக்கு வந்து சடார்னு ஒரு அவன் பயம் பயத்தை காமிக்கிற மாதிரி சொல்ல முடியாதோ இல்லையோ. பீமன் பயப்படுறான் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு அந்த பயானக ரசத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு யோக்கியதை இல்லாம இருக்கு. வேற ஒரு ஒரு மான் பயப்படுறது அப்படின்னு சொன்னோம்னா அதுல நியாயம் இருக்கு. புலி பயப்படுறதுன்னு சொன்னோம்னா அது வந்து புலிக்கு அந்த பயானக ரசத்தை ஆஸ்வாதனம் பண்றதுக்கு யோக்கியதை இல்லை. அந்த மாதிரி அந்தந்த ஒரு ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு எது உகந்ததாக இருக்கோ அதை வந்து நம்ம முன்னாடி முதல்ல பிளேஸ் பண்ணணும். அதுக்குதான் விபாவம்னு பேரு. சோ ரதி முதலிய ஸ்தாயி பாவங்களை விபாவயந்தி நமக்கு வந்து ஆஸ்வாதன யோக்கியதா இருக்கிற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு விபாவகான்னு பேரு. அதுதான் லட்சணம் கொடுத்திருக்கார். ரத்தியாதி உத்போதகாக இல்லோகே விபாவாக காவிய நாட்டியயோகோ. சோ உத்பா உத்போதகாகான பிரகாசகாக ரதி முதலியவைகளை உத்போதகம் பண்றது அப்படின்னா நமக்கு வந்து தெரிவிக்கிறது பிரகாசனம் பண்றது வெளிச்சம் வெளிச்சத்து காமிக்கிறது. சோ தே ஏவ காவிய நாட்டிய யோகோ நிவேசிதாக சந்தகா காவியத்திலையும் நாட்டியத்திலையும் அதை புகுத்தி சாமாஜிகானாம் வாசனாத்மதையா ஸ்திதானாம் சாமாஜிகர்களுடைய மனசுல வாசனையா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற சம்ஸ்கார விசேஷமாக உட்கார்ந்துட்டு இருக்கிற ரதி ஹாச சோக முதலிய ஸ்தாயி பாவங்களை பிரகாசப்படுவதற்கு அதற்கு ஒரு யோக்கியத்தையை கொடுத்துடுறது கொடுக்கிறது பிராபயந்தி இது விபாக பத வாச்சியா. ஆமா விசேஷேன விசேஷேன ரஸ்யாதீன் விபாவயந்தி இதி அர்த்தாத் அபிநயம் இது நாலு விஷயங்கள் இருக்கு. வந்து வாக்குன்னு வார்த்தைகள், அங்கங்கள்னு உங்களுடைய ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடியினால தெரிவிக்க கூடியது, அபிநயம் அண்ட் தென் இத சத்வம்னா வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இமோஷன்ஸ். இதுக்கு இதெல்லாம் வந்து அப்ரோப்ரியேட்டா அந்த ரசத்துக்கு எந்த ஒரு ரசத்துக்காக நம்ம இந்த கேரக்டரை வைக்கிறோமோ அந்த கேரக்டர் ஷுட் ஹாவ் ஆல் ஆஃப் தோஸ் அப்ரோப்ரியேட் இன் ரிவீலிங் தட் பர்டிகுலர் ரசம். கரெக்ட். அவன்கிட்ட வந்து அவன் பேசுற பேச்சும் அந்த மாதிரி இருக்கணும். ஹியூமர் ஹியூமரஸா இருக்க கூடாது நமக்கு. இல்ல ஒரு பயத்தை உண்டு பண்ற மாதிரி நடுங்கிற வாய்ஸ்ல ஒரு வீரன் பேசினான்னா நமக்கு வந்து சிங்கார ரசமோ வீர ரசமோ வரப்போறது இல்ல. அங்கங்கள் வாக்கு அண்ட் அபிநயம் பிடிக்கிறது எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கக்கூடியதுதான். அதுதான் வந்து பரதமுனி சொல்றார் பாவோ அர்த்தா விபாவியந்தே வாக் அங்க அபிநய ஆசிரியாக ஆசிரியாக
अनेन एन्मात्रे नायं विभाग इति संज्ञितः अंदको बहवो अर्थाव्यंते वागंग अभिनय आश्रय पल अर्थ अभिनय अंगम इवे आश्रय पल अर्थम पदार्थ कैरेक्टर्स பல விதமான கேரக்டர்ஸ் வந்து எந்த கேரக்டர்ல இருந்து நமக்கு வந்து இது புரிஞ்சுக்கறோமோ இந்த ரசத்தை புரிஞ்சுக்க முடியுமோ அந்த கேரக்டரை விபாவன்னு சொல்றோம் அர்த்தாத் வாசனாஸ்திதம் ஸ்தாயினம் ரசத்வேன பவந்தம் விபாவயந்தி இதி விபாவாஹ இதுதான் விபாவங்கிற சப்தத்தின் வியுற்பத்தி எட்டிமாலஜிக்கல் டெரிவேஷன் சோ வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்தாயி பாவத்தை ரசமாக பரிமளிக்கிறதுக்கு ஒரு யோக்கியத உடையது விபாவாஹ उद्बोधकारणस्वरूपाः सीता प्रभृतयः ते एव सीतादयः काव्ये नाट्ये च निवेशिताः सन्तः आविर्भावयोग्यान् कुर्वन्ति वा एभिः विभावादिभिः காரணம் சீதை அது உலகத்துல அந்த சீதையே நம்ம தூக்கி ஒரு நாட்டியத்திலயோ காவியத்திலயோ வந்து நம்ம புகுத்தினோம்னா அந்த சீதைக்கு என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்றோம் அந்த இடத்துல காவியத்திலயோ நாட்டகத்திலயோ விபாவன்னு சொல்றோம் அவள காரணம்னு சொல்லல சோ ராமனிடத்துல இருக்கக்கூடிய ரதிக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடிய விபாவம் சீதை அதே சீதையினிடத்துல இருக்கக்கூடிய ரதிக்கு காரணமா இருப்பவன் ராமன்ங்கிற ஒரு விபாவங்கிறது சம்ஞா உக்தம் ச பர்த்ருஹரிணா சப்தோபஹித ரூபான்ஸ்தான புத்தேஹே விஷயதாம் கதான் நிவேசிதானாம் விவாவ சம்ஹிதானாம் பாத்ராணாம் ரத்யாதி உத்போதகத்வம் தன்மதே அபி சித்யதி பர்த்ருஹரியினுடைய மதத்திலையும் உங்களுக்கு இந்த மாதிரி விபாவங்கிற ஒரு சம்ஞாவை கொடுத்து உட்காத்தி வச்சிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் ரதி முதலிய விஷயத்த நமக்கு வந்து உத்போதகம் பண்றதுங்கிறது அவருடைய மதத்திலயும் ஒத்து வருது என்ன சொல்லியிருக்காரு அந்த காரிகையினுடைய எக்ஸ்பிளனேஷன் அடுத்தது சப்தோபஹித ரூபானு புத்தேகே விஷயதாம் கதானு சப்த உபஹித ரூபானு சப்தத்தினால நம்ம வந்து ஸ்தாபிக்கப்பட்ட ரூபங்கள் உபஹிதம்னா வைக்கப்பட்ட வார்த்தையினால கூறப்பட்ட ஒரு அர்த்தம் ஒரு ஒரு சாரி வார்த்தையினால கூறப்பட்ட சில விஷயங்கள் அந்த விஷயங்கள் என்ன ஆறுதுன்னா நமக்கு புத்தேகே விஷயதாம் கதானு புத்தியில போய் ஞான விஷயமாக உட்கார்றது அந்த கம்சன் முதலிய பிரசித்தமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து சாதனத்வேன மன்யந்தே treated as இது சாதனம்னா நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றோம் they are used as instruments for creating that particular rasa in our mind yeah
சோ சப்த உபகித ரூபான்னு சப்தத்துல கூறப்பட்டிருக்கிற ரூபங்கள் அது புத்தி புத்தேகே விஷயதாம் கதானு தானு பிரத்யக்ஷானு கம்சாதீனு இவ சாதனத்வேன மன்யந்தே அப்படின்னா என்ன சப்தைஹி உபகிதானு ஸ்தாபிதானி ரூபாணி சப்தங்களினால கொண்டு வரப்பட்ட ரூபங்கள் அவைகள் கம்சன வர்ணிக்கப்படும்போது நமக்கு கம்சனோட கம்சன் முதலியவர்கள் அந்த ஞானம் போல நமக்கு என்ன அவர்கள்லாம் இப்ப என்ன ஆயிடுறதுன்னா அந்த நமக்கு வந்து புத்தியில ஞானம் ஏற்படுறதுக்கு இந்த டைரக்டா பார்க்க கூடியதோ அல்லது சப்தத்துல காவியத்துல வர்ணிக்கோ என்ன ஆகிறது வீர ரசத்துக்கு உபகரணத்வேன மன்யந்தே சாமர்த்திகாக பிரத்யக்ஷம் குருவந்தி அவ நேர பாக்குறா அவர்த்தமானானாம் பரோக்ஷானாம் அபி நமக்கு நேரடி இங்க கம்சனும் இதனும் நேரடியா பிரத்யக்ஷமா நம்ம பாக்கல பாக்கிட்டா கூட பிரத்யக்ஷமா இருக்கிற மாதிரி நம்ம அனுபவிக்கிறோம் அதுதான் அதுக்கு வந்து விபாவாதிபிகி ஏவ ஜாயதே அது விபாவாதினால தான் அது முடியறது ஆறுது சரியா இதுல வந்து இந்த விபாவம்ங்கிறது ரெண்டா பிரியறது ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம்னு பிரியறது நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறச்சேயே நான் இதெல்லாம் பத்தி சொன்னேன் ஒரு தடவை இப்போ நம்ம வந்து டீடைல்ஸா சொல்ல போறேன் அவ்வளவுதான் படிச்சுன்னு வாங்க இந்த டிவிஷன் விபாவகா த்விதா ஆலம்ப விபாவகா உத்தீப உத்தீபன விபாவச்ச ஆலம்பனம் ஆசிரயகா யமாலம்பிய ரசகா ஆவிர்பவதி ச ஆலம்ப விபாவகா தேன நாயக நிஷ்டே விபாவகா ஆலம்பன விபாவகா தேன நாயிக நிஷ்டே ரசே நாயிகா நாயிகாலம்பனம் நாயிகா நிஷ்டே ச ரசே நாயகாலம்பனம் இதி மந்தவ்யம் ஏ ரச உத்தீபயந்தி தே உத்தீபன விபாவகா நாயகா நாயக நாயிகாதீனாம் விவித அங்கி அங்கீச்சேஷ்டாத் அத்ர சமாயாதி அசௌ உத்தீபன விபாவகா அப்பி த்விதகா இதி ஸ்வீகரோதி கச்சன சுதி இதுல வந்து ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம்னு ரெண்டு இருக்கு ஆலம்பன விபாவம்ங்கிறது த கேரக்டர்ஸ் நாயகனிடத்துல இருக்கக்கூடிய ரதிக்கு நாயிகா இஸ் ரெஸ்பான்சிபிள் நாயிகா ஆலம்பன விபாவம் நாயிகாவின் இடத்துல இருக்கக்கூடிய ரதி நாயகன் ஆலம்பன விபாவம் அடுத்தது உத்தீபன விபாவம் ரசத்தை வந்து உத்தீபனம் பண்றது உத்தேஜகம் பண்றது ஒரு இட் இன்ஸ்பயர்ஸ் கிண்டில் பண்றது அதுதான் உங்களுக்கு உத்தீபன விபாவம் சோ நாயகா நாயிகாதீனாம் விவித அங்க சேஷ்டாக அத்த சமாயந்தி இல்ல உங்களுக்கு சரௌண்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்க இருக்கணும் எல்லா சோ தேர் அதனாலதான் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த உத்தீபன விபாவத்தையே ரெண்டா பிரிச்சு விடுறா தடஸ்த உத்தீபனம் அந்தரங்க உத்தீபனம்னு சொல்றா சில பேர் சோ தடஸ்த உத்தீபனம்னா இந்த சாயங்காலம் சந்திரன் ஒளி காடு கடற்கரை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து உத்தீபனமா ஆகிறது அதே வந்து அந்தரங்க உத்தீபனம்ங்கிறச்சு அவளுக்குள்ளேயே இருக்கிற சில விஷயங்கள் கேன் ஹைலைட் ஆர் கேன் இன்ஸ்பயர் தட் ரசம் ஏவம் விபாவஸ்ய த்வௌ பேதௌ த்வௌ பேதௌ உக்தஸ்ய ஆலம்பனோ இது டெக்ஸ்ட்ல இருக்கிற அந்த காரிகா அது ஆலம்பன உத்தீபன ஆக்யௌ தஸ்ய பேதௌ உபௌ ஸ்மிருதௌ ஆலம்பனம் யதா ஆலம்பனம் நாயகாதிஹி ஆலம்ப்ய ரசோத்கமாத் சோ எவன ஆலம்பியங்கிறச்சு ஆசிரயிச்சு அவன் அதாவது ஆலம்பனம்னா பிடிப்புன்னு அர்த்தம் யார பிடிச்சுண்டு நமக்கு வந்து இந்த ரசம் வெள்ள வருதோ அதற்கு ஆலம்பன விபாவம்னு சொல்றோம் அதனால நாயிகாதிகி ஆலம்பனம் அக்னி புராணத்திலயும் சொல்லிருக்கிறத ஒரு கொட்டேஷன் எடுத்து சொல்றாரு விபாவியதேஹி ரத்யாதிஹி விபாவோ நாம ஆலம்பன உத்தீபனாத்மகா சோ விபாவங்கிறது எந்த நாள் ரத்தி முதலியவைகள் விபாவிக்கப்படுகின்றோ சேம் திங் தான் டெபினேஷன் முன்னாடி பார்த்தோம் அதனால இந்த அக்னி புராணம் ரெஃபரன்ஸ் இது சரியா இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன உக்தம் ச தத்ரைவ தத்ரைவங்கிறச்சு ஐ திங்க் அக்னி புராணத்துல இருந்து இன்னொரு கொட்டேஷன் எடுக்கிறார் ரத்யாதி ரஸ்யாதி பாவன யமா ஜிவ்யோ
यमाजिव्य उपजायते आजि रत्यादि भाववर्गः अयम् रति मुदलिय भाववर्गங்கள் यम आजीव्य उपजायते एदै ஒரு आजीव्यना உயிராக வெச்சிட்டு தனக்கு வந்து அத அத இட் இஸ் த சப்போர்ட் லைஃப் சப்போர்ட் மாதிரி வெச்சிட்டு எங்க ரசம ரத்தி முதலிய பாவங்கள்லாம் வருதோ அந்த லைஃப் சப்போர்ட்டுக்கு தான் ஆலம்பன விபாவம்னு சொல்றோம் அது நாயகன் சோ நாயகன் இல்லேன்னா எனக்கு வந்து அங்க ரசத்துக்கு உற்பத்திங்கிறது இருக்க போறது இல்ல வெறும் காடு மலைய வந்து சாதாரணமா காடு அழகா இருக்கு மலை அழகா இருக்குன்னு வர்ணிச்சுட்டு இருக்கிறதுல எனக்கு ரசம் உண்டாகும் ஆஜீவியன்னா என்ன சொன்னே லைஃப் சப்போர்ட் ஆ லைஃப் சப்போர்ட் ஓ ஜீவனம் சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி லைஃப் சப்போர்ட் ஸ்தாயி பாவத்தினுடைய ஒரு லைஃப் சப்போர்ட் மாதிரி இருக்குது இருக்கு எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அது உண்டாகிறதோ உபஜாயதே ஆலம்பன விபாவா அசௌ நாயகாதி பவஹா ததா நாயகன் தேர்ந்து நமக்கு ஏற்படுறது ந கேவலம் நாயகாஹ நாயிகா நாயிகாவா ஆலம்பவ ரூபேண கத்யந்தே பிரதி நாயகஹ பிரதி நாயகாகா ஒரு வில்லன் இருந்ததுன்னா ஒரு ஹீரோனுடைய ஒரு வீர ரசம் இன்னும் பிரமாதமா பிரதிபலிக்கும் ரசகா திஷ்டதி தே சர்வே ஆலம்பன விபாவாக யதா அபிஜ்ஞான சாகுந்தலாதோ शृंगार रसपूर्णे नाटके नायिका नायकयो अन्यतमः आलंबन आलंबनम तथा च वीररसे प्रतिनायकः आलंबनम तु रसापेक्षम भिन्ने रसे आलंबनम भिन्नम अतएव रस प्रकृति भूत ரத்யாதி ஆசிரயத்துவம் ரச பிரகிருதி பூத ரத்யாதி ஆசிரயத்துவம் ஆலம்பன விபாவத்துவம் இது ஸ்பஷ்டம் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சோ ஆலம்பன விபாவங்கிறது என்னன்னா ரச பிரகிருதி பூத ரசம் வந்து இயற்கையா ஏற்படுறதுக்கு எது வந்து அந்த ரத்தி ரதி முதலியவைகளுக்கு ஒரு ஆசிரியமாக இருக்கிறது தான் ஆலம்பன விபாவம்னு சொல்ற ரைட்டா சோ இப்ப ஸ்ருங்கார ரசத்தை எடுத்துட்டோம் ஒரு சிங்கார பூர்ணமான ஒரு நாடகத்துல அபிஜ்ஞான சாகுந்தலம் அல்லது இது உத்தர ராமச்சரித்திரத்துல கருணமோ இதுவோ பாக்குறீங்க உங்களுக்கு நாயிகா நாயகன் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலம்பனமா இருக்கா வேற வீரரச பிரதானமா இருந்ததுன்னா ஒரு ஹீரோ அண்ட் வில்லன் வேணும் நமக்கு பிரதிநாயகனும் தேவை அங்க அதனால ஆலம்பன விபாவம் will depend on the ரசம் that is being portrayed in the story so ஒவ்வொரு ரசத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஆலம்பன விபாவங்கள் இருக்கும் அதனால ரசத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய ரச பிரகிருதி பூத ரத்யாதி ரதி முதலிய ஸ்தாயி பாவங்கள் இவைகளுக்கு ஆசிரியமாக இருக்கும் தன்மை அதுதான் ஆலம்பன விபாவத்துவம் நாயகனுடைய பிரிவினைகளை சொல்ற இவருடைய பிரிவினைகள் எப்படின்னா இவர் 48 விதமான நாயகர்களை சொல்றார் 48 டைப்ஸ் சொல்ல போறார் இவர் ஒன்னொன்னுத்தையும் பிரிச்சு சொல்ல போறார் ஆலம்பன விபாவத்து நாயகா யதா நாயகன்னா என்ன நயதி அவன் தான் ஹி லீட்ஸ் அதனால நாயகா தான் நமக்கு பிரைமரி பர்சன் நமக்கு சகர்தே சமாஜிகம் ஆதர்ஷ பிரதி யோ நயதி ச நாயக ஆதர்ஷன் வந்து ஒரு இதோட இருக்கானே ஆதர்ஷன் இப்போ வந்து ராதா ஆதர்ஷ புருஷகா சொல்றோமே ஐடியல் ஒன் ஐடியல் கனாசியர் ரசிகனை வந்து ஒரு ஐடியல் ஐடியலிசம் பத்தி எடுத்துன்னு போறோம் அதாவது ஒரு யூட்டோபியன் வேர்ல்டுக்கு நம்மள ஐஷன் போறோம் ஒரு நாயகன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு இமேஜ மனசுல உட்காத்தி வச்சுல உட்காத்தி வச்சுடுறோம் பாருங்கோ அந்த ஐடியா யார்கிட்ட இருந்து வர்றதோ அவனுதான் நாயகன் ஏன்னா இப்ப துஷ்யந்தன் எல்லாம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பத்ம புராணத்துல வந்து அவன் மறந்துடுறான் சகுந்தலைய சாபம் எல்லாம் கிடையாது
சாபம்னு ஒரு ஒரு எலிமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த இடத்துல துஷ்யந்தனை ஒரு பெரிய கேரக்டரா கொண்டு வந்து உட்காத்தி வைக்கிறது காளிதாசனோட வேலை. நம்ம வந்து துஷ்யந்தன் மாதிரி ஒரு ஆதர்ச புருஷன் கிடையாதுங்கிற மாதிரி பேசுவோம், அப்படி ஆயிடுறது. ஆனா ஒரிஜினல் அதாவது முன்னாடி புராண கதையில இருக்கக்கூடிய துஷ்யந்தன் வேற. சோ நாடகத்துல என்னைக்குமே த நாயகா சுட் பி அவன் எக்ஸாம்பிள் இருக்கணும், அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிளரி கேரக்டர் இருக்கணும், அதிசயத்தை கொடுத்துடணும் அவனுக்கு. ஈவன் இந்த மனோகர்லால் லங்கேஸ்வரன் போட்டார் அது, ஈவன் தோ இட்ஸ் எ நெகட்டிவ் கேரக்டர் இட் ஷோஸ் த கிரேட்னஸ் ஆஃப் த நாயகன். பாசிட்டிவ் நேச்சர் காமிப்பா. சி தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரைபிங் இன் அ போயட்ரி. ஒரு காவியத்துல எடுக்கிறச்சே நம்ம எய்தர் நாயகனுடைய குணங்கள் 1, 2, 3, 4, 5, 6 னு லிஸ்ட் பண்ணலாம், 100 குணங்கள் லிஸ்ட் பண்ணிட்டு ஈவன் இந்த வில்லனை கொல்றான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நாயகனை வந்து 4 குவாலிட்டி சொல்லிட்டோ பிரதி நாயகனை வந்து ஒரு ஒரு 200 நல்ல குவாலிட்டி சொல்றான் வச்சுக்கோங்க. இவ்வளவு நல்லவன், அட் த சேம் டைம் அவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், இவ்வளவு வீரனா இருந்தாலும் எங்க நாயகன் அவனை கொன்னுட்டான் பாத்தேடா அப்படின்னு சொல்றச்சு. என்னதான் அவன் நல்லவனா இருந்தாலும் அவன்கிட்ட கெட்ட குணம் இருந்ததுன்னா அந்த கெட்ட குணம் அவனை என்டையர் கேரக்டரையே ஸ்பாயில் பண்ணிடுறது அப்படிங்கிற ஒரு ஒரு மாரலிஸ்டிக் அப்ரோச் வந்துடும் நமக்கு. அதுக்காக நம்ம வந்து லங்கேஸ்வரன் மாதிரி ஒரு டிராமாவெல்லாம் வந்து வசதியா இது பண்றது, ராவணனையும் துரியோதனனையும் ஒரு போர்ட்ரே பண்ணி சொல்றது இல்லையா. இப்ப இதுல என்னென்னலாம் குணங்கள் சொல்லியிருக்காரு நாயகனுக்கு பாருங்க, தியாகி, கிருதி, அந்த மேல இதுல கீழே இருக்காது தானே, அதுதான் அதுதான் எஸ், தியாகி, கிருதி, குலீனகா, ஸ்ரீகோ, ரூப யௌவன உற்சாகி, தக்ஷோ அனுரக்த லோகஸ்தே, லோகஹா தேஜோ வைதக்ய ஷீலவான் நேதா. சோ நேதா எப்படி இருக்கணும், தியாகி ஒவ்வொன்னு குடுக்கறாரா, ஆ மீனிங் குடுக்கறாரு பாருங்க. நான் அடுத்த பேஜ்ல பார்த்தேன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் குடுக்கறார். நாயக சாமானிய லட்சணம் இதம், இது வந்து நாயகனுடைய ஒரு பொதுவான லட்சணங்கள். நாயகாங்கிறவன் தான் நேதா, நயதி இது நேதா அல்லது நாயகா. பல குணங்கள் அவனுக்கு இருக்கணும். என்ன இருக்கு, தர்மவான் அதாவது தியாகிங்கிறார், தியாகினா தாத்தா கொடுப்பவன், சர்வஸ்வ தாயகா எல்லாத்தையும் கொடுப்பவனாக இருக்கணும் அது தியாகி. கிருத்தினா கர்ம குசலகா, ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமுடையவனாக இருக்கணும். குலீன சத்குல சம்பவா, நல்ல குலத்தில் பிறந்தவன். சுஸ்ரீகா சௌந்தர்யவான், அழகு அழகு ஹேண்ட்ஸம் பிசிக் இருக்கணும். மனோகரா ஒரு அதாவது தாருண்ய உற்சாக சம்பன்னகா, ஓவரா இருக்கணும், இல்லைன்னா ஒரு யூத் இருக்கணும், ஒரு உற்சாகம் ஒரு வேகத்தோட அவன் செயல்படணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனை வந்து இட் பிகம் அட்ராக்டிவ் ஃபார் பீப்புள். சோ ரூப உற்சாகி ஆயிடுத்து. ரெண்டாவதுல பார்த்தோம்னா தக்ஷா, தக்ஷஹானா ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறவன் அர்த்தம், தக்ஷஹான எக்ஸ்பர்ட், சுறுசுறுப்பா இருக்கிறவன் அர்த்தம். அலச சூன்யா த்ருதமேவ காரிய சம்பாதகா, ஒரு சோம்பேறித்தனம் இல்லாத சீக்கிரமாவே காரியத்தை செய்ய. அலச சூன்யனஹானா சோம்பேறித்தனம் இல்லாதவன் அர்த்தம், சோம்பேறித்தனம் இல்லாதவன், இல்லாதவன் சுறுசுறுப்புக்காகவே காரிய சம்பாதகா காரியத்தை செய்யக்கூடியவன். அனுரக்த லோகா அடுத்தது அப்படின்னா, அனுரக்தாக லோகாக எஸ்மின்னு ததாபூதா, ஜன ஆத்ருதா எல்லா ஜனங்களும் அவனிடத்துல ஒரு ஆசையோட இருக்கான், ரெஸ்பெக்டட் பை ஆல் பீப்புள். தேஜோ வைதக்ய ஷீலவான்ங்கிறச்சு, தேஜோவான் வைதக்யவான் ஷீலவான்னு மூணா பிரிச்சுக்கணும். தேஜோவான்ங்கிறச்சு பர கிருத நிந்தாதி அசகிஷ்ணுதா ஸ்வரூபா, தேஜஸ்வரூபம்ங்கிறோம், பிரகாஷஸ்வரூபம்ங்கிறோம். அப்படின்னா இன்னொருத்தர் இவனை வந்து ஒரு ஒரு இன்சல்ட் பண்ணான்னா அதை இவன் பொறுக்கவே மாட்டான், அப்படிப்பட்டவன். பர கிருத நிந்தாதி, மற்றவன் செய்யக்கூடிய நிந்தாவை அசகிஷ்ணுதா பொறுக்க முடியாத தன்மையை கொண்டவனாக இருப்பவன். வைதக்யவான் சாதுரியம் நைபுண்யம் எல்லா விதத்திலையும் ஸ்கில்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் ரெண்டுமே இருக்கவனுக்கு. தக்ஷகான ஸ்கில்ஃபுல், இங்க வைதக்யம்னா இன்டெலிஜென்ட்னு அர்த்தம், ஒரு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு இருக்கு. ஷீலம்னா சச்சரித்திரம், நல்ல கேரக்டர்.
இந்த மாதிரி ஏவம் அநேக குணதர்மைஹி யுக்தா நேதா நாயகா பவதி. இந்த மாதிரி பல இந்த மாதிரி எல்லா குணங்களையும் உடையவன் தான் நாயகன் என்று சொல்லப்படுகிறது. இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான லட்சணங்கள். This is just a இது டிவிஷன் நாயகன். இது வந்து கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் நாயகன் இல்ல. இது வந்து பொதுவான நாயகர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்வபாவம். தியாகி, கிருதி, தக்ஷஹா, ரூப யௌவன, உற்சாகி இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு ஸ்வபாவங்கள் இருக்கக்கூடியது. அடுத்ததுல இருந்துதான் உங்களுக்கு டிவிஷன்ஸ் ஆரம்பிக்கிற 48 டிவிஷன்ஸ் வரப்போறது. சத்வாரிம்ஷத் பேதாகாங்கிறோம் இல்லையோ, அது அது என்ன? தீரோதாத்தா, தீர உத்தகா, தீர லலிதா, தீர பிரசாந்தகான்னு ஆரம்பிக்கிறேன். சரியா?